சொல்லுதா காதல் கதை உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன் மாமா முரளி கிட்ட என்ன பிரச்சனை வேண்டாம் மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் நம்போ ராதா உன்னை விட போறது இல்ல வா ராதா மாமா மாமா வா வா நீ இங்க தான் இருக்கணும் உனக்கு கேட்க வேண்டிய இதுதான் மாமா போ போதும்டா தள்ளுங்க லட்சுமி நான் ஒன்ன பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி இதுகளும் கஷ்டப்படணுமா இதுக்கு ரெண்டையும் நான் ஒன்னா சேர்க்கறதா முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன சொல்ற ஐ உங்க அத்தையே உங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்க சொல்லிட்டான் நாளை காலையில உங்க ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன் அதுக்குள்ள ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க நான் மொட்டை அடிச்சுமே நாங்க இந்த ஊர்ல இன்னும் பத்து நாள் தான் இருக்க போறோம் அமெரிக்காவுக்கு போனா திரும்பி வரதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷமா தான் ஆகும் அதனாலதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு பொண்ணை கையோட கூட்டிட்டு போலாம் ஓ எனக்கு ஒரு அப்செக்ஷனும் இல்ல நாளைக்கு வேணும் முகூர்த்த வச்சுக்கலாமே என்ன கூப்பிடுங்க பையன் பாக்கட்டும் பொண்ணு அத பாருங்க இப்ப லீவ் இல்லையா அதனாலதான் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கா குன்னூர் தட் இஸ் நியர் ஊட்டி அங்க என் கசின் பிரதர் மிஸ்டர் தேவதாஸ் இருக்காரு அவர்தான் நம்ம எஸ்டேட்ல பாத்துக்கிறாரு நான் ட்ரிகால் போட்டு சொல்லிடுறேம்மா உடனே வரச்சு ஓகே அப்ப உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டா உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம் அது ஹஸ்பண்ட் அவரு வந்து ஹஸ்பண்ட் வந்து அது என்ன இது பாருங்க நீங்க திடீர்னு வந்துட்டீங்கல்ல அதனால அவருக்கு அவர் எப்பவுமே ரொம்ப பிஸிங்க பிசினஸ் விஷயமா அடிக்கடி ஊர்லயே இருப்பாரு ஆமா இப்ப கூட அதிக தொலைவில் இல்லைங்க ஒரு 35 மைல்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காரு போன் வந்தது ஆமா வந்தது வந்தது ஆமா அது வந்துங்க எனி மொமெண்ட் வந்துருவாரு அவருக்கு அது காத்துட்டு இருக்கணும் நம்ம சீக்கிரம் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமே அவர் இல்லாம நிச்சயம் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல நீங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரிச்சு பேசுறீங்களே அவங்க ஓர் உயிர் ஈர் உடல் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாங்க அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமைங்க என்ன இது ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இதுக்கெல்லாம் தயக்கம் காட்டுறீங்க நம்ம கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாங்க என்னதான் ஃபாரின்ல செட்டில் ஆனாலும் நம்ம சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் விட்டுற முடியுமா அவர் இருக்கும்போது நிச்சயதார்த்தம் பண்றதுதான் முறை அது வந்து இதாருங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் வாங்க தேங்க்யூ அரவுடே இப்ப நான் என்ன பண்ணுவேன் அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடலாம்னு பார்த்தா கிணறு விட்ட பூதம் வரப்பட்ட கதையா திடீர்னு அப்பாவை கொண்டாங்கிறாங்களே இத பாருங்க போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க அவர் நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரு சபதம் கிபதம் கத்திரிக்காய் எல்லாம் எனக்கு வேண்டாம் உங்க வயசு மருந்து அவர் காலை பிடிப்பீங்களோ கையை பிடிப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க பத்தாவது நிமிஷம் அந்த ஆளு இங்க இருக்கணும் இப்ப பாருங்க போகும்போது என்னோட அந்த ஃபாரின் சூட்கேஸ் அதனோட கல்யாண சூட்டி இன்னும் இங்கதான் இருக்கு அதையும் கொண்டுட்டு போய் கொஞ்சம் டீசென்டா கொஞ்சம் அந்தஸ்தா கூட்டிட்டு வாங்க போக அர்ச்சனா எது முடியாதோ அதை என்கிட்ட சொன்னா எப்படி நான் செய்வேன் உங்களை இத்தனை வருஷம் மேனேஜர் அந்த வீட்டுல எதுக்கு வச்சிருக்கு சூட்கேஸ் எடுக்கதான் போய் சீக்கிரம் எடுத்து போக சீக்கிரம் போக ஓ ஹலோ அர்ச்சனா ஹியர் ஆண்டி நான் தான் ஊட்டில இருந்து மதன் பேசுறேன் இங்க நிலைமை முத்தி போச்சு உங்க தம்பி இல்ல அதான் ஊட்டி குருமிட்டேன் அவன் ராதாவையும் முரளியையும் ஒன்னா சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணிட்டான் சாரி ஏற்பாடு பண்ணிட்டாரு நோ 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 இத பாரு இத பாருப்பா அப்படி எல்லாம் இருக்க விடாத நீ உடனே அங்கிருந்து ராதாவை கடத்திட்டு உடனடியா மெட்ராஸ் வந்து சேரு அவளுக்கு அவளுக்கு அந்த மாப்பிள்ள வந்திருக்கா அவனை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ப்ளீஸ் சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து வச்சு அமெரிக்கன் மாப்பிள்ளையா காத்துக்கிட்டு இருந்தவன் நானு நேத்து வந்த பைய இங்க அமெரிக்கன் மாப்பிள்ள அங்க ஆண்டி ராதாவோட நானு உங்க மாப்பிள்ளையா வந்து உங்ககிட்டே ஆசீர்வாதம் வாங்க வர ஹலோ வந்துட்டாங்க வந்துட்டீங்களா ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜர் கூட்டிட்டு வந்துட்டீங்க வாங்க அங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்க இவரு மிஸ்டர் பத்தின் நியூயார்க்ல இருந்து வந்திருக்காரு நம்ம பொண்ணு ராதாவை பொன் கேட்டு வந்திருக்காங்க இது அவர் சன் மிஸ்டர் ரகுநாத் ஹலோ ஹாய் உட்காருங்களே நான் உங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கூலா கொண்டு வரேன் அச்சனா டார்லிங் எனக்கு கொஞ்சம் ஐஸ் ஜாஸ்தி போட்டு கொண்டு வா ஓ நிறைய ஐஸ் போட்டு கொண்டு வரனே மிஸ்டர் பத்தி மிஸ்டர் பத்தி
நான் வெளியூர்ல இருந்து வரல, பக்கத்துல வெங்கட்ராமந்தில இருந்தா வந்திருக்கேன். அவ சும்மா புழுகிறா. ஆமா, எது விஷயமா பார்க்க வந்தீங்க? உங்க மகளை எங்க மகனுக்கு கல்யாணம் பேச வந்தோம். ஓஹோ, அத அம்மா கிட்ட பேசுங்க. என்ன இருந்தாலும் அப்பா கிட்ட பேசுறதுதான் முறை. அவ அப்பா கிட்டே பேசுங்க. நீங்க சுத்தபதி, அந்த பொம்பளைக்கு நான் தான் புருஷன் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு நான் தான் அப்பாவான்னு அவ அம்மாவை கேட்டுத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. இப்படி சமயம் பார்த்து சொல்லத்தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்ன பழி வாங்கணும்னு இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தீங்களா? என்னைக்கு நீங்க எந்த வீட்டை விட்டு போனீங்களோ அன்னியிலேந்து வேறொருத்த நேரம் கூட என் மேல படாமல வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்க பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போன அந்த குழந்தைய இத்தனை வருஷம் கட்டி காத்துனே, அதுக்கு தண்டனையாவா? இப்படி இப்படி ஒரு வார்த்தை நீங்க என்கிட்ட சொன்னீங்க. வேண்டாங்க, என்னங்க வேண்டாம், உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறேன், வேண்டாம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருங்க. நம்ம நம்ம ராதாவோட எதிர்காலத்துக்காக தயவு செஞ்சு நீங்க தான் அப்பான்னு சொல்லிடுங்க, பிளீஸ் சொல்லுங்க. அர்ச்சனா, எதுக்கு அப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஆடுற? நான் என்ன சொல்லிட்டேன், பொண்ணுக்கு அப்பா யாருன்னு அம்மாவை கேட்க சொன்னேன். அது கூட ஏன்னா நீ அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன சொன்ன, நீங்க அந்த பொண்ணுக்கு அப்பாவா, நீங்க ராதாவுக்கு அப்பா இல்ல, யூஆர் அ பிளடி பிம்ப்னு சொன்னேன். அதையும் இங்கிலீஷ்லயும் தமிழையும் மாத்தி மாத்தி சொன்னேன். இப்போ உங்ககிட்ட இருந்தே வரவழைச்சிட்டேன். அன்னைக்கு நான் எந்த அர்த்தத்துல சொன்னேங்கறத புரிஞ்சுக்காம நீங்க இப்போ சரி சரி, நமக்குள்ள இருக்கிற சண்டையில அப்புறம் வச்சுக்கலாம். இந்த பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம், அதனாலதான் அவர் ஏதாவது வளர்றாரு. இவர் ராதாவுக்கு அப்பா நான் தான். அதனால இந்த கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியவனும் தீர்மானங்கள் உங்களுக்கு கிடையாது. என்ன அந்த பொண்ணுக்கு? நான் இத பாருங்க, இவர் தான் எல்லா தீர்மானம் உங்கள்தான் சொல்லுங்க. இத பாருங்க, எங்க பொண்ணுக்கு ஏற்கனவே வேற பையனை பார்த்தாச்சு, அதனால நீங்க போகலாம். நீங்க உட்காருங்க, நீங்க போகலாம், போகலாம், உட்காருங்க. எந்த பொய்யும் இல்ல பாருங்க, எங்க பொண்ணு ராதாவுக்கும் என் அக்கா பையன் முரளிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ, அன்னைக்கு என்னோட வயிறு மோதத்தை தேடி லட்டுப்பிள்ளை வச்சு எடுத்துட்டு போனாலே. அச்சனா, அந்த அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது. நிச்சயம் நடக்கும், பாக்கலாமா? பாக்கலாமா, நீங்க போலாம்.